பியூட்டி பார்லருங்களா? என் டாட்டர் இன் லா ரேஷ்மி 6500 ரூபீஸ் ஃபேஷியலுக்கும் பாடி மசாஜுக்கும் கட்டியிருந்தாங்க. ஆமாங்க, டாக்டர் அட்வைஸ் படி அவங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு பதில் என்னோட மூத்த டாட்டர் இன் லா சக்தி வருவாங்க, அவங்களுக்கு அந்த பாடி மசாஜும் ஃபேஷியலும் பண்ணிடுங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்ல, அவங்களுடைய ஹேர் ஸ்டைல டோட்டலா மாத்தணும். இப்ப அவங்க இருக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப அல்ட்ரா மாடர்னா மாத்தணும். ஆமாங்க, அவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பார்லர் வராங்க, கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. நீங்க தான் கொஞ்சம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பண்ணிடுங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டார்னா, உங்க அத்தை தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிடுங்க. ஆமாங்க, ஆதிலட்சுமி மாதிரி வரவங்களை அல்ட்ரா மாடர்னா மாத்திடணும். எக்ஸ்ட்ரா பணம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லங்க, நான் பே பண்ணிடுறேன். யா, ஓகேங்களா? சக்தி சக்தி சக்தி, இந்த வீட்ல இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் சக்திய புகழ்றது தவிர வேற வேலையே கிடையாது. மகாலட்சுமி மகாலட்சுமின்னு ஆளாளுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, அந்த மகாலட்சுமிய மாடர்ன் லட்சுமியா மாத்தி அனுப்ப போறாங்க. அவளுடைய புது கோலத்தை பார்த்து இந்த வீட்ல இருக்கிறவங்க சீ தூன் காரி துப்பணும். அது நடக்கலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். இப்ப எதுக்கு பாட்டி நீங்க காசிக்கு போகணும்? எங்க கூடவே இருந்துடக்கூடாதா? நீங்க இருந்தா எங்களுக்கெல்லாம் ஒரு தைரியமா இருக்கு. இவ்வளவு நாள் தான் வெளியூர்ல தங்கியிருந்தீங்க, இதுக்கு மேலேயாவது இங்க இருக்கக்கூடாதா? இல்லம்மா, வாழ்க்கையில ஒரு தடவையாவது காசிக்கு போயிட்டு வரணுங்கிறது சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை. என்னவோ அந்த குடுப்பினை மட்டும் இது வரைக்கும் அமையல. என் வீட்டுக்காரர் உயிரோட இருந்த வரைக்கும் நானும் அவரும் சேர்ந்து காசிக்கு போகணும்னு எத்தனையோ தடவை திட்டம் போட்டோம், நடக்கவே இல்லை. இந்த தடவை நீங்க என்ன தடுத்துடாதீங்க, சந்தோஷமா அனுப்பி வைங்க. என்னடாச்சு, என்னப்பா ஆச்சு? சக்தி, என்னமா இது, என்ன இந்த கோலம்? ராஜி, என்ன இது? உன் மருமகளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஆலங்கோலமா வந்து நிக்கிற? நல்ல லட்சணமா குடும்ப பொண்ணா தானே இருந்தா, இப்படி மாறிட்டாள? ஐயோ, நான் வேணும்னே இப்படி பண்ணிக்கல பாட்டி. எனக்கே தெரியாம அந்த பியூட்டி பார்லர்ல. போதும், வாய மூடு. நான் உன்னை பியூட்டி பார்லர் அனுப்புனது இந்த மாதிரி அலங்கோலமா மாறி வரதுக்கு இல்ல. இது உனக்கே அசிங்கமா தெரியல? ஐயோ அத்த, நான் இப்படி செய்ய சொல்லி சொல்லல அத்த. அப்ப நீ சொல்லாம அவங்களா இப்படி உன்னை மாத்திட்டாங்களா? உன் தலையை இப்படி கேவலமா மாத்துற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அலங்காரம் சக்தி, சக்தி,
அழாத சக்தி என்ன பாரு. சக்தி சொல்றேன்ல பாரு. உண்மையாவே எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. வேணும்னே ஒண்ணு இப்படி எல்லாம் பண்ணிக்கல. அத்தாதான் பியூட்டி பார்லருக்கு போன் பண்ணு. எனக்கு எப்படி எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களும் எனக்கு பண்ணாங்க. என்ன சொல்ற சக்தி, அம்மாவா அப்படி சொன்னாங்க? அம்மா ஏன் சொல்ல போறாங்க? அவங்களுக்கு இத பத்தின ஒண்ணுமே தெரியாதே. அவங்க பியூட்டி பார்லர் வாசல கூட மிதிச்சிருக்க மாட்டாங்க. சரி ஓகே, உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா தான் இருக்கு. மத்தவங்களுக்கு எப்படியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி. கிண்டல் தானே பண்றீங்க? கிண்டல் இல்ல சக்தி, உண்மையை தாண்டா சொல்றேன். உன்னை இந்த மாதிரி இதுவரைக்கும் மாடர்னா யாரும் பார்த்ததில்லை, அதனால அவங்களுக்கு பிடிக்கல போல் இருக்கு. ஆனா இதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட், நல்லா தான் இருக்கு. போங்க, நீங்களும் என்ன கேலி செய்யறீங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாத்துலயும் ஒரு அழகு இருக்கு. அவங்க சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அத நினைச்சு நீயே அழற. நான் இதுவரைக்கும் பியூட்டி பார்லருக்கு போயிருப்பேனா? இல்ல, நான் தான் உங்களை அங்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேனா? எங்க கிராமத்துல மஞ்சள் முகத்துல தேய்ச்சி குளிப்போம். அதுக்கு மிஞ்சின அழகு வேற என்ன இருக்கு? அத்தையும் பாட்டியும் சொன்னாங்களேன்னு தான் நான் பியூட்டி பார்லருக்கே போனேன். அங்க போய் நான் என்ன பண்ணிக்கணும்னு கூட எனக்கு தெரியலங்க. நான் அங்க போய் ஒரு பொம்மை மாதிரி தான் உட்கார்ந்தேன். அத்தை தான் போன் பண்ணி என்ன இப்படி எல்லாம் மாத்த சொல்லியிருக்காங்க. நான் அதை சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. சரி போட்டும் விடு. சில நேரத்துல எதிர்பாராம இப்படி நடந்துடும் ஓகே. ஆனா அம்மா பியூட்டி பார்லருக்கு போன் பண்ணி சொன்னாங்கன்னு நீ சொல்றது தான் என்னால் நம்ப முடியல. அம்மாவே அப்படி சொல்லியிருந்தா இத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கரெக்டா சொன்ன பிரேம். உங்க அம்மா எதுக்கு அங்க பேசியிருக்க போறாங்க? நடுவுல யாரோ போன் பண்ணி குழப்பி இருக்காங்க. சக்தி பியூட்டி பார்லருக்கு போனதுல இருந்து உங்க அம்மா என் கூடவே தான் இருந்தா. ராஜி யாருக்குமே போன் பண்ணியே. அப்போ யார் போன் பண்ணிருப்பாங்க பாட்டி? அதான் எனக்கும் புரியலப்பா. நேரம் வரும்போது யார் இந்த வேலை செஞ்சாங்கன்னு தெரியாம போகாது. சக்தி, ராஜி சொன்னதை பத்தி நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காதம்மா. எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சாங்கல்ல, அத ராஜியால தாங்கிக்க முடியல. அதான் உன் மேல கோவப்பட்டு பேசிட்டா. வேணும்னு யாரோ போன் பண்ணி உன்னை கேவலப்படுத்தி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு இப்படி பண்ணியிருக்காங்க. அழாதம்மா, அழாத அழாத அழாத.